Hello friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பணியாரம் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1/2 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். இது 2 மணி நேரம் ஊற வச்சு நிழலே காய வச்சு எடுத்திருக்கேன். தொட்டு பார்த்தா ஒட்டுற அளவுக்கு ஈரம் இருக்கணும். இதை நான் மிக்சியிலே பவுடர் பண்ணிட்டேன், நீங்களும் மிக்சியிலே பவுடர் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை வந்து ஜஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதுக்கு எந்த பாகுபதமும் தேவையில்லை, வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இதை ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருவோம். ஆறின பிறகு இதை நம்ம மாவில் சேர்த்து கலக்க போகிறோம். மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்குவோம். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாமல் நம்ம கலந்து எடுத்துக்கணும். மாவு கட்டி இல்லாமல் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. ரொம்ப சூடாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் ஆறினதுக்கு பிறகு இதை நீங்கள் கலந்து விடுங்க. பாருங்கள் அப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். இந்த பணியாரத்துக்கு நம்ம ஏலக்காய் தூள் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. நல்லா வாசமாகவும் இருக்கும் இந்த பணியாரம், அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இதில் நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் நம்ம ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் சேர்க்க போகிறோம். சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாம், பெருசாக இருந்ததுன்னா ஒரே ஒரு பழம் போதும். பாருங்கள் இது மாதிரி கையை வச்சே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம சோடா மாவு எதுவுமே இதுக்கு சேர்க்க போகிறது இல்லை. இந்த வாழைப்பழமே வந்து நமக்கு சாஃப்ட்னஸ் கொடுத்துரும் பணியாரத்துக்கு, அதனால் இந்த பணியாரம் வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் சோடா மாவு எதுவுமே இதுக்கு சேர்க்க வேண்டாம், இந்த பழமே போதும். பாருங்கள் இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். இதை மிக்சியில் அரைச்சி கூட நீங்கள் கலக்கலாம், இல்லை கையை வச்சே கலந்திங்கனாலுமே வாழைப்பழம் வந்து நமக்கு சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நல்லா பழமாக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் காயாக கூட எடுக்காதீங்க. நல்லா பழமாக எடுத்திங்கன்னா அப்படியே கையிலே வச்சு மசிச்சு விட்டோம்னாலே போதும், நமக்கு சரியான பக்குவத்துக்கு கிடச்சிரும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக கலந்து விடணும். இப்போ நல்லா மசிச்சு விட்டதுக்கு பிறகு இந்த மாவை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் ஊற விட்டுடலாம். ஊற விட்டுட்டோம்னா இன்னும் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் பணியாரம். அவ்வளோதான், இந்த மாவு அப்படியே கொஞ்சம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நல்லா கரண்டி வச்சு கலக்கி எடுத்துக்கோங்க. மாவு வந்து நல்லா பணியார பதத்துக்கு இருக்குது. கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நீங்கள் தண்ணி கூட சேர்த்து கலந்துக்கோங்க. கலந்துட்டு இந்த மாதிரி பணியார சட்டியில் நீங்கள் ஊற்றி எடுத்துடலாம். ஊற்றும் போது ஒரு ஒரு பணியாரமாக ஊற்றுங்க, நீங்கள் குழிக்கரண்டியில் கூட ஊற்றலாம். இது வந்து என்னோடய அம்மா பண்ணது, அவங்க எப்பயுமே இந்த மாதிரி சின்ன டம்ளர் வச்சு அதில் தான் ஊற்றுவாங்க. ஸோ அதை நான் அப்படியே வீடியோ எடுத்திருக்கேன். ஊற்றும் போது ஒரு ஒரு பணியாரமாக ஊற்றுங்க. வெல்லம் போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து சீக்கிரம் கரிஞ்சிரும், அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் வெந்துடும், உள்ளே வந்து மாவாகவே இருக்கும். அதே மாதிரி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, ரொம்ப பெருசு பெருசாக ஊற்றுனீங்க அப்படின்னாலும் சரியாக வேகாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பணியாரம் ஊற்றுங்க. பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், உள்ளேயும் நல்லா வேகும், அந்த சாஃப்ட்னஸும் கிடைக்கும் நமக்கு. இல்லைனா மேலே மட்டும் கரைஞ்சிரும், உள்ளே பார்த்திங்கன்னா வேகவே வேகாது, மாவாகவே தெரியும். அதனால் பார்த்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி பணியாரத்தை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.